என்ன சொல்ல பேச சொல்லு கொரியன் ஃபைனல் சேலஞ்ச ட்ரை பண்ண போறோம் சொல்லு ப்ளூபர்ஸ் அது சரி ஓகே தொலைங்க சொல்லு 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 முக்கியமா ஆர்ட் நூடுல்ஸ் ட்ரை பண்ண போறேன் மீதி வா சொல்லுவா இன்னைக்கு வந்து கொரியன் ஃபயர் நூடுல் சேலஞ்ச் வந்து நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இதுக்கு ஐடியா கொடுத்தான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு பாலோ ஜூஸோ குடிக்காமல் இருக்கணும் அதுதான் வந்து சேலஞ்சு இப்போ ஆக்சுவலி எல்லாமே பேசுகிறாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஓகே அவர் தான் சொல்கிறாரு சரி ஓகே சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உப்பு போட்டியாரா உப்பு போடலை சரி ஓகே உப்பு போடலை நாங்கள் சாப்பிட்டுவோம் சரி ஓகே ஓகே சாப்பிட்றோம் சேலஞ்ச் ஸ்டார்ட் இன்னும் இன்னொருத்தர இவ்வளோ உப்பு கலரில் இருக்குங்க பாரு நான் எல்லாம் கூப்பிடுறேன் தலையில் சரி ஏய் யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க சாப்பிட்டா தானே தெரியும் அப்படி இருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு நீ அவன் சாப்பிட்ற என்ன நீ சாப்பிடு மொதல் பைட் எடுக்கும்போது என்ன அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது ரொம்ப அப்படியே காரம் வந்து பயங்கரமாக சுள்ளு நேருது பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது ஃபஸ்ட்டு பைட்லேயே அப்படி இருக்குது இது எப்படி தான் சாப்பிட போகிறோமோன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க முடியும் இல்லாமா சாப்பிடலான்னு பாருங்க
இது நார்மல் நம்ம நூடுல்ஸ் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப சூவியாக இருக்கு. ரெண்டு பைட் தான் வச்சோம், அதுக்குள்ளேயே எனக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஹீட், ரொம்ப ஹீட் வருது இதுலேருந்து. பேச முடியல. நீ இவ்வளவு இருக்கா, என்ன வேற அதிகமா தான் வச்சிருக்கான். என்ன தம்பி, மனிஷ் கண் கலங்காத. நிஜமாகவே வந்துட்டு இந்த சேலஞ்ச் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து அக்செப்ட் பண்ணோம். டூ மச், ரொம்ப காரம், சீதா சொல்கிறேன், எப்படி ரொம்ப காரமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரில, எனக்கு கண்ணில் இருந்தெல்லாம் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு. எடுடா, பத்து நிமிஷமாக பார்த்து அவ்வளோதான், அவர் வந்துட்டு முடியல, அவ்வளோதான் முடிக்கல அப்படின்ட்டாரு. பாதி பிளேட் வந்து அப்படியே இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன். அங்கே இந்த மாதிரி ஓவராக ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சுருன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன முடியல, சாப்பிட்டு பத்து நிமிஷம் நான் வச்சுக்கோ. கண்ணெல்லாம் கட்டுது, அலாட்டுக்கு சொல்லல, நிஜமாலுமே கண்ணெல்லாம் கட்டுது, பயங்கரமா கண்ணெல்லாம் கட்டுது. என்ன ஒரே கல்ப வச்சுட்ட, ரெண்டு வயல முடிச்சிட்டேன். நாளைக்கு தெரியும் தெரியும் ஏன் மணி சார், ஆனா நீ அப்படி பண்ணாதரா, எனக்கு காரம் ஏறுதுரா. பத்து நிமிஷம் அப்படியே நிக்குது அந்த காரம் மட்டும்.
டே யூடியூப்ல போறதுக்கு சேலஞ்ச் ஒரு 5 நிமிஷமாவது வரணும்டா. இல்லீங்க. வாங்கி மட்டும் வரணும் அத சரி. பாருங்க ஸ்வெட் ரொம்ப ஆகுது. நார்மல் ஸ்பைசினஸ் மாதிரி கிடையாது. வந்து ஸ்பைசினஸ் வந்து ரொம்ப ஓவராவே இருக்கு. ஏன் பேசவே முடியல. ஒரு மாதிரி வயிறுலாம் உள்ள இழுக்குது. நல்லா இருக்குமே. பாலை குடிக்க மாட்டேன்னு சொன்னா குடிடுங்க. வாயெல்லாம் நடுங்குது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்கு. ஆனால் என்னை விட எல்லாம் கம்மியாக தான் சாப்பிட்டுருக்காங்க. இன்னுமே இவ்வளோ நூடுல்ஸ் இருக்கு. எனக்கு கம்மி தான் பார்த்துக்கோ. சோதிக்காதீங்க. இதில் வந்து என்னன்னா சால்ட்டினஸோ இல்லை வந்து வேற ஃப்ளேவரோ எதுவுமே கிடையாது. ஸ்பைசினஸ் தான் ரொம்ப ஓவராக இருக்கு. நிஜமா என்னால் சாப்பிட முடியல. வாய் வாய் ஒரு மாதிரி உள்ள போகுதுரா. ஒன்று சாப்பிட்டாலும் ஒன்றுமே தெரியாது. என்ன கேமராமேன் சாப்பிடல பாத்துங்கப்பா. நிஜமாக வயிறு இழுது ரொம்ப இழுத்து பிடிக்குது. கை கையெல்லாம் எப்படி லாஸ்ட் ஃபியூ பைட்ஸ் தான் இருக்கு. ஆனால் அந்த ஃபியூ பைட்ஸ் வந்துட்டு உள்ள தள்ள முடியுமா அப்படின்னு நிஜமா எனக்கு தெரியல. ஒத்துக்கிட்டேன் நிஜமா சொல்றேன். சேலஞ்ச் எடுக்கும்போது நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா அப்படிதான் நினச்சிட்டு வந்தேன். மூஞ்சி நிஜமா அஷ்ட கோணலாம் போயிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஸ்பைசியாக இருக்கு. பயங்கரமா கையில ஒரு மாதிரி உள்ள போகுது. முடியல விட்டுறா செத்துறாத வாய்ப்பே இல்ல. என்ன சொன்னேன் கை கூட ஒரு மாதிரி போகுது.
சிம்பிளி வேஸ்ட். வாமிட்டிங் சென்சேஷன் வருது. லாஸ்ட் ஃபியூ பிட்ஸ் தான் இருக்கு. சேலஞ்ச் ஆல்மோஸ்ட் ஓவர். என்ன இருக்குதுப்பா ஆல்மோஸ்ட் ஓவர் இல்ல ஃபியூ பிட்ஸ் இருக்கு. ஒன் மினிட் தண்ணி இல்லடா. அது காவேரி கூட தண்ணி தர நாங்க தண்ணி தர வந்தா இங்க இருக்குதுடா. இது இது ஏண்டா இருக்குது இவங்கடா. என்ன சொல்ல பேச ரெக்கார்ட் கட் ஆயிச்சதுல சீரியஸ் ரெக்கார்ட் கட் ஆயிருக்கு. அடா பாவி மேமே வா பரவாயில்லை இந்த ரெக்கார்டிங் முடிச்சு. அது ரெக்கார்ட் ஆன்ல இருக்கா இல்லையா? தண்ணியோ பாலோ ஜூஸோ குடிக்காம இருக்கணும். இருக்க முடியுமான்னு நிஜமா தெரியல எனக்கு. வாய் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. வாமிட் வரல. ஒரு மாதிரி பேர்னிங் சென்சேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உதறி ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் வயிறு வந்து பயங்கரமாக எரியுது. அஞ்சு நிமிஷம் வீடியோ கட்டோட ரெண்டு நாள் நம்ம பாத்ரூம் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேணால் நாளைக்கு காலையில் ரிசல்ட் வந்து பயங்கரமாக தெரியும். இன்னும் எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு? அஞ்சு நிமிஷத்துக்கு டைம் இருக்கா? ஐயோ இவ்வளோ டைம் இருக்காது. சரி உங்களுக்கு 4 மினிட்ஸ் இருக்குங்க. 4 மினிட்ஸ் இருக்கா? 4:11 நீங்கள் ஆரம்பிச்சிங்க. 4:12 ஆச்சு. ஃபோகஸ் டு ஜூம். இங்கிலீஷ் பாருங்க 34 இங்கிலீஷ். ஃபோகஸ் டு த ஜூமா. காரத்தில் கோலதுங்க காரத்தில் நான் என்னங்க பண்ணுறது. ஐயோ சீரியஸாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேர்ன் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. நானும் கொஞ்சம் சேலஞ்சு முடிச்ச மாதிரி இருக்கும். சீரியஸாக அது நீங்கள் கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் வந்துட்டு அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா நான் சீரியஸாக 4 பாக்கெட் சேலஞ்சை நானே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சேனல் எடுத்து முடிச்சு போக வேண்டிய நீங்கள் நிஜமாக இருக்க சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு லைக் அண்ட் இந்த வீடியோ வந்து 1000 லைக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 4 பாக்கெட் சேலஞ்சை நானே எடுக்கிறேன். நான் சொல்கிறேன். டைம் எவ்வளோ ஆயிருக்கு? 2 நிமிஷம் இருக்கா இல்லை? 2 நிமிஷம் தான் ஆயிருக்கா? 2 நிமிஷம் தான் ஆயிருக்கா? பாதியில் சாப்பிட்டு பெரிய இது மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னால் முழுசாக சாப்பிட்டீங்கனால உட்காரவே முடியும். நிஜமாலுமே அடுத்த வீடியோல உயிரோட இருந்தாரு அப்படின்னா அடுத்த வீடியோல சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு பேஷண்ட் பிபி சுகர் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு அவர் ட்ரக் அடிட்டு வேற மாதிரி சொல்லிட போறாங்க. அதாவது போட்டுக்கங்க, இதில் பி போட்டுங்கன்னு அவரு சொல்கிறாரு. எடிட்டர் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். எடிட்டர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவர் வந்து ஏதோ ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. இவரை மட்டும் தனியாக எடிட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் டைம் இருக்கு? ஜஸ்ட் 3 மினிட்ஸ். ஏய் இன்னும் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா? நிஜமாலுமே 2 மினிட்ஸ் தான் ஆயிருக்காமா? இன்னும் எப்போ கேட்டாலும் 2 மினிட்ஸுக்குறீங்க? 2 மினிட்ஸ் தான் இருக்கா? அப்பா என்ன நிஜமாவே முடியல. ஓவர் ஹீட்டாக இருக்குது பாருங்க. ரொம்ப ஓவராக ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு.
ஒரு மாதிரி மூச்சுகளுக்கு வயிறெல்லாம் பயங்கரமா எழுதிட்டு இருக்கு. காரம் இந்த லிப்ஸ்ல தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு ஏறி காதெல்லாம் வலிக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு சென்சேஷன்ல இருக்கு. என்ன அப்படின்னு தெரியல. முடியா கை நடுக்குதுல எனக்கு ஜூஸ் எல்லாம் குடிக்கணும் அப்படின்ட்டு இது மாதிரி சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்குது. பரவாயில்ல இவங்க பாருங்க, இவங்க இந்த ஜூஸு பாலெல்லாம் குடிச்சிட்டு இவங்க இவங்களே வந்து இவ்வளோ இதில் இருக்காங்க. நிஜமா முடியல. ஒரு மாதிரி பூக்லாம் ஏறுது. இன்னும் லாஸ்ட் 10 seconds இருக்கா? அது நீங்கள் தான்டா சொல்லணும். முடிஞ்சா பால் குடிச்சா மட்டும்தான் இந்த காரம் குறையும் அப்படின்னாங்க. பால் தான் ஓப்பா மறுபடியும் ரொம்ப ரொம்ப காரம்டா. நான் எப்படி சாப்பிட்றேன்னு எப்படி தெரியல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றேன்னு இது வந்து வீடியோல வந்து பாதி இது ப்ளூப்பர்ஸாவே போயிருண்டா, வீடியோவே இருக்காது. பால் குடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் காரம் வந்து நிஜமாலுமே பால் குடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கம்மியாகுது. என்ன அப்படின்னா குறையலெல்லாம் நிஜமா அதை எப்படி சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இந்தியன் ஸ்பைசஸோட காரமாக வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து ராங் அப்படின்னு வந்து நிஜமா ப்ரூவ் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக காரம் இருக்குங்க. எனக்கு வந்து வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் சென்சேஷன் வந்து ரொம்ப அதே இருக்குது. இதனால் பாலே ரொம்ப இது இறங்குது, தொண்டெல்லாம் பயங்கரமாக எரியுது. ஐஸ்கிரீம் வந்து யாருக்கும் உங்களுக்கு தெரியாது, நான் பால் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஐஸ்கிரீம் வந்து சர்ப்ரைஸாக வாங்கி வந்திருக்கேன் ப்ரோ. அந்த ஐஸ்கிரீம் தேங்க்ஸ் ப்ரோ. ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க இது என்ன பிடிக்கிட்டு வருது பாருங்க. ஐஸ்கிரீமை வந்து மனுஷ மாதிரி திங்க சொன்னா பாருங்க, நான் விட மோசமாக தின்னு வச்சிருக்கேன். பாருங்க ஐஸ்கிரீம் போயிட்டு இருக்கு. ஒரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ண தெரியுது அவங்களுக்கு. ஏ பவுலெல்லாம் போட்ட வேணாம், அப்படியே சாப்பிட்றான். சத்தியமா முடியாது. நக்கி எனக்கு கையோட்டு நக்குங்க. அப்புறம் எனக்கு வந்து இதில் வந்து ஐஸ்கிரீம் பாலே தான் இருக்குது உள்ள. ஏன் இப்படி முடியல? இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு கொரியன் ஃபயர் நூடுல்ஸ் சேலஞ்ச் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுற மாதிரி மறந்துட்டியா? இந்த மாதிரி கொரியன் ஃபயர் நூடுல்ஸ் சேலஞ்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த இதே மாதிரி இன்னொரு சேலஞ்சை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட? நாளைக்கு வந்து
மறக்காம அந்த பெல் ஐகான் அந்த சப்ஸ்கிரைப் எல்லாமே தட்டி விடுங்க. மறக்காம லைக் பா. நான் நூட சேலஞ்ச் பண்றோம். இவன் போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தட்டி விடுங்க. அத என்ன அப்படினா இந்த வீடியோ வந்துட்டு 1000 லைக்ஸ் போச்சு அப்படினா நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த 4 பாக்கெட் நூட சேலஞ்ச் நான் கண்டிப்பா எடுக்கறேன். ஒரே டே எடுப்பாரு. வேற போறதுக்கு பாத்துக்கலாம். சரியா? ஒரே டே எடுத்துருவேன். அதுக்கு அப்புறம் வீடியோ எடிட் பண்றதுக்குலாம் யாரும் சொல்ல போனா பாடி ஒண்ணு இல்லீங்க. பாடில இல்ல. உள்ள சும்மா ஒரு பைப்பு தாங்க. பைப்பு முட்டு வேற கட்டிடுங்க. அவ்வளோதான் பச்சை அதில் பிளேட்லாம் எடுத்துக்கடா பிளேட் எடுத்துக்கடா.